அதாவது பெண்களுக்கு முக்கியமாய் தேவையானது ஒன்று ஞானம். சரியா? ஞானம் தேவை. எல்லாவற்றிலும் ஞானத்தோடு செய்வோமானால் அது மெச்சிக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும், மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வீட்டை கட்டக்கூடிய புத்தி அந்த ஸ்திரீகளுக்கு தேவையாக இருக்கிறது. இது எங்கிருந்து வருகிறது இந்த ஞானம் என்றால், யாக்கோபு நிருபம் 3:17 நான் படிக்கிறேன். யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும். இந்த ஞானம் எங்கிருந்து வருகிறது என்றால் பரத்திலிருந்து வருகிறது. யாக்கோபு நிருபக்காரர் 1:16 சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் ஞானத்தில் குறைவுபட்டவர்களாக இருப்பீர்களானால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவரிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1:5 அது கூறப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நமக்கு ஞானம் நிறைவாக இருக்கிறது என்று எண்ணிவிடக்கூடாது. ஞானத்திலே நாம் குறைவுள்ளவர்கள்தான். குறைவுள்ளவர்களாகிய நாம் ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். அவர் கடிந்து கொள்ளவே மாட்டார். அவர் சம்பூர்ணமுள்ளவர், சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். யாருக்கு எப்படி கேட்கிறார்களோ அவர்களுக்கு அப்படியே கொடுப்பதற்கு, அதுக்கு மிஞ்சியும் கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்க. ஞானத்தின் உறைவிடம் அவர். அவரிடத்துல கேட்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஞானம் எப்படிப்பட்டது என்றால், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாக இருக்கிறது. சுத்தம், அதான் யாக்கோபு 3:17 படித்தோம் அல்லவா, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாக இருக்கும். அப்படியானால் ஞானமுள்ள நாம், ஞானம் பெற்றவர்கள் என்று சொல்லுகிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? சுத்தமாக இருக்க வேண்டும். முதலாவது நான் சொல்லுவேனானால் நம்முடைய சரீரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். சரீரத்தில் அடிக்கடி, அதுவும் இங்கே இருக்கிற சூட்டுக்கு அதிகமான வேர்வை இல்லையா, வேர்வை அதிக நாற்றம் இப்படி ஆயிருக்கிறது. 1 தடவைக்கு 2 தடவையோ 3 தடவையோ குளித்தாதான் அந்த நாற்றம் எல்லாம் போகிற மாதிரி இருக்குது. அப்படியானால் நம்முடைய சரீரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். சரியா? சொல்லித்தர தேவையில்லை என்றாலும் நான் சுத்தம்னு வரும்போது அதை நான் சொல்லுகிறேன். நம்ம சில நேரத்தில் காலையில் இருந்து சாயந்தரம் வரும் வேலை செஞ்சுட்டு சாயந்தரமாக குளிக்க போகிறோம் இல்லையா, அவக்கோ ஆற்றுக்கோ குளத்துக்கோ போகிறோம். இல்லை இப்போ தண்ணியும் இல்லைன்னு நினைக்கிறேன். வீட்டில் தான் குழாயிலிருந்து வருகிற தண்ணியை அல்லது போர்லேருந்து வருகிற தண்ணியை எடுத்து குளிக்கிறோம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் அதை எடுத்து கழுவி நம்முடைய சரீரத்தை நன்றாக சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய வஸ்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். அடிக்கடி இந்த வஸ்திரங்களை கழற்றி துவைத்து சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். வீட்டிலையும் சில காரியங்களை நீங்கள் ஒழுங்காக வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒழுங்கின் நடுவில் சுத்தமும் இருக்க வேண்டும். சில வீடுகளில் எல்லாம் போய் பார்க்கும்போது அழுக்க துணியும் ஒரு பக்கம், அதுக்கு மேலேயே துவைச்ச துணியும் கொண்டு போட்டிருப்பாங்க. அழுக்க துணியும் துவைச்ச துணியும் சேர்ந்து ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் இல்லையா? அது சுத்தமாக இருக்க முடியுமா? முடியாது. அழுக்கு துணியை எடுத்து நீங்கள் ஒரு இடத்துல பாத்ரூம்லேயோ ஒரு டப் ஒரு பக்கெட்லேயோ ஒரு அழுக்கு கூடையோ ஏதாவது வாங்கி அந்த அழுக்கு துணியை தனியாக வைத்து கொள்ள வேண்டும். அப்புறம் நல்ல துணி, துவைச்ச துணியை கொண்டு வந்து அப்படியே போட்டு விடாதபடிக்கு மடித்து சுத்தமாக அல்மாராவிலேயோ பெட்டியிலேயோ எங்கேயாவது அதை வைத்து, ஷெல்ஃபிலேயோ எங்கேயாவது அடுக்கி வைக்க வேண்டும். அப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க நுழைச்சாலும் வீடை பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்கும். இந்த அம்மாவுக்கு என்ன இருக்குது,
இந்த வீட்டை சுத்தமாக வைக்கக்கூடிய ஞானம் இருக்கிறது. இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? படித்தோம் இல்லையா? எங்கிருந்து வந்த ஞானம் இது? பரத்திலிருந்து வந்த ஞானம். இந்த ஞானம் பரத்திலிருந்து தான் கிடைக்கிறது. அதை நாம் கையாள வேண்டும், அதை நாம் செய்து கொள்ள வேண்டும். இதில் சோம்பல் படவே கூடாது. சில நேரம் சரீரத்தில் பலவீனம்தான், கஷ்டம்தான், செய்ய முடியாமல் தான் இருக்கும். ஆனால் மறுநேரம் எழுந்து நம்முடைய ஜெபித்து விட்டு ஆண்டவரிடத்தில் உதவியை தேடுமானால் அவர் நிச்சயம் உதவி செய்வார், உங்களுக்கு பலனை தருவார், கிருபையை தருவார். அதை நன்றாக நீங்கள் செய்துவிட முடியும். அதனால் இருதயத்தில் அந்த வாஞ்சம் இருக்க வேண்டும். நம்ம வீடு எப்போது சுத்தமாக இருக்க வேணும், நீட்டாக இருக்க வேணும். யாராவது உள்ளே நுழைஞ்சாங்கன்னா, சி, இந்த வீட்டில் தங்கியிருக்கிற அம்மா யார், எந்த அம்மா தங்கியிருக்காங்க, இவங்களுக்கு புத்தி இல்லையா, இந்த வீட்டை சுத்தம் பண்ணுவதற்கு புத்தி இல்லையா, அப்படி என்று ஒருத்தரும் நம்ம பற்றி சொல்லவே கூடாது. அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். இனி நம்முடைய பிள்ளைகளையும் அந்த நிலைமையில நீங்கள் பழக்க வேண்டும். பிள்ளைகள் சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது அந்த குழந்தைகளை நாம் தூக்கி அரவணைத்து அதை குளிப்பாட்டி ட்ரெஸ் மாற்றி எல்லாம் பண்ணி வளர்க்குறோம். அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு போக தொடங்கினதும் அந்த பிள்ளை வந்து அந்த என்ன செய்யும், அந்த பேகை, லஞ்ச் பேக்கை ஒரு பக்கத்தில், ஸ்கூல் பேகை ஒரு, புஸ்தகம்லாம் கொண்டு வந்த பேகை ஒரு பக்கத்தில், ஷூவை ஒரு பக்கத்தில், யூனிஃபார்மை இன்னொரு இடத்துல கழட்டி போடும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த பிள்ளை வந்ததும் அது அந்த ஷூவை கழட்டி அந்த ஷூ வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், சரியா? அந்த குழந்தைகளுக்கு அதை பழக்கி கொடுக்க வேண்டும். அது மாதிரி லஞ்ச் பேகை கொண்டு வந்து கிச்சனில் தர்ற மாதிரி அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்க வேண்டும். அப்புறம் ஸ்கூல் பேகு, புக்கு, அதெல்லாம் அது ஒரு ஷெல்ஃபு நீங்கள் கொடுத்துருப்பீங்கன்னா அதெல்லாம் கொண்டு வந்து வைக்கும்படியாக அவங்களை சின்னதுலே நீங்கள் பழக்கி விட வேண்டும். அப்போ பாருங்கள், சின்னதுலே பழக்கிட்டா அந்த பிள்ளை அதை விட்டு விடாது. இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆ, பிள்ளை தானே, அது போட்டோம், அது எப்படியோ இருக்க செய்யட்டும், அது நீங்கள் பின்னாடி நின்று செஞ்சு கொடுக்கறது, எடுத்து வைக்கிறது, அது இருக்கக்கூடாது. ஒரு நாள் அந்த பிள்ளை போட்டுட்டாலும் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க தவறென்று சொல்லவில்லை. என்றாலும் கூடிய மட்டும் அந்த பிள்ளையே செய்யும்படியாக நீங்கள் அதை பழக்குவீர்களானால் மிகுந்த உங்களுக்கும் லகுவாக இருக்கும், அந்த பிள்ளையும் சின்னதுலேயே பழக்கி வந்துவிடும். இனி பாருங்கள், இந்த ரூமில் ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரு லைட்டு சும்மா வீணாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, என்ன செய்யணும்? ஆள் இல்லை, அங்கே வேலை எதுவும் இல்லை, அப்படின்னு அந்த ஃபேனை ஆஃப் பண்ணணும், அந்த லைட்டை ஆஃப் பண்ணணும். அந்த பிள்ளைக்கும் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது வளர வளர இந்த காரியங்களையெல்லாம் நீங்கள் அதுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். ஒரு நல்ல என்ஜினியரிங் படித்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. என்ஜினியரிங்லாம் முடித்த ஒரு பையனுக்கு பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு இன்டர்வியூ நடந்தது. அவங்க நிறைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நல்லா படிச்சுட்டு நல்லா திறமையாக போய் நிற்கிறாங்க. ஒருத்தராக வந்தாங்க. அதில் ஒரு பையன் மட்டும் என்ன செய்தான்னா, வழியெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தன் நடந்து வரச்சில ஒரு குப்பை இருந்தது, ஒரு பேப்பரு துண்டு பிச்சு பிச்சு போட்டிருந்தது. அதை என்ன செய்தான், எடுத்து டஸ்ட்பின் எங்கேன்னு பார்த்து டஸ்ட்பினில் போட்டான். அதுக்கு பிறகு அடுத்த ரூமில் வந்தால் ஃபேன் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்குறாரு, இந்த ஃபேனை நீ என்ன செய்யணும், ஆள் இல்லைன்னா ஆஃப் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. உடனால அவன் பார்த்துட்டு, இங்கே யாரும் இல்லையே, இந்த ஃபேன் சும்மா ஓடிட்டு இருக்குதே அப்படின்ட்டு அதை ஆஃப் பண்ணான். அப்புறம் அடுத்த ரூமில் வந்து பார்த்தா ஒரு லைட் எரிஞ்சிட்டே இருக்குது. அந்த லைட்டையும் பார்த்துட்டு, இங்கேயும் யாருமே இல்லையே, இந்த லைட்டு சும்மா எரிஞ்சிட்டு இருக்குதே அப்படின்ட்டு அந்த லைட்டையும் ஆஃப் பண்ணினான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் குப்பை மறுபடியும் தூசியாக இருந்தது, அதையும் எடுத்தான், எடுத்து எல்லாம் அதையும் டஸ்ட்பினில் போட்டான். இப்படி ஒன்றொன்னா செய்துட்டு கடைசியில் அந்த இன்டர்வியூ நடத்துகிற இடத்துக்கு வந்தான். இந்த நடத்துவாரில் அவருடைய இடத்துக்கு வந்தான். அப்போ அவர், என்ன நீ படிச்சிருக்க, என்ன நீ படித்ததும் போதும், சர்டிஃபிகேட்டெல்லாம் எடுக்கிறான், எடுத்து காட்டுறதுக்கு வைக்கிறான், சரி நீ படித்ததும் போதும், நீ சர்டிஃபிகேட்டும் எனக்கு பார்க்க தேவையில்லை, நீ தான் என்னுடைய நிர்வாகத்துக்கு சரியான ஆள், சுத்தமாக வைத்து கொள்ளுவேன், எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன், எல்லா காரியத்திலையும் ஜாக்கிரதையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு
உடனே மற்றவங்க எல்லாம் காத்துட்டே இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்குது. ஆனால் இந்த பையனுக்கு தான் அவர் இன்டர்வியூ பண்ணவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த வேலையை கொடுத்தாங்க. அவங்க இந்த கேமராவில் இதை பண்ணினதெல்லாம் வரிசையாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இதுக்காகவே அவங்க எல்லாம் முன்னக்கூட்டியே ஃபேனை போட்டு வச்சுருந்தாங்க, லைட்டை போட்டு வச்சுருந்தாங்க, பேப்பரை பிச்சு போட்டிருந்தாங்க, எல்லாம் என்ன செய்யணுமோ அத்தனை செய்திருந்தாங்க. இவன் அவங்க வீட்டில் பழக்கி கொடுத்த பழக்கத்தினாலே இவன் எல்லாவற்றையும் என்ன இப்படி கிடக்குதே அப்படின்னு சொல்லி சொல்லி ஒன்றா செய்தான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சின்னதிலே பழக்கினால் அந்த பிள்ளைகள் முதிர் வயதில் அதை விடாதிருப்பார்கள். அது அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், அவர்களுக்கு மேன்மையாக இருக்கும். இது ஒரு ஞானம். இது என்னது? ஒரு ஞானம். எங்கிருந்து வந்த ஞானம் இது? பரத்திலிருந்து வந்த ஞானம். இது சாதாரணமாக கிடைக்கிறது இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு இதை கர்த்தர் கொடுக்கிறார். இதை செய்தால் அது அவர்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாகவே இருக்கும். இன்னும் நம்ம வீட்டையும் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நல்லா கூட்டி தொடச்சி சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். வாரத்துக்கு ஒரு நாளாவது ஏதாவது டெட்டால் அது இது இப்போ தான் நிறைய லிக்விட் இருக்குது, எல்லாத்தையும் ஊற்றி நீங்கள் வீட்டையெல்லாம் துடைத்து சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் படுக்கறையிலே ஒரு மாதிரி கவிச்சி நாத்தம் வரவே கூடாது. உங்கள் படுக்கறையும் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த பெட்ஷீட்டையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் துவைக்கணும். வாரத்துக்கு ஒரு நாளாவது அந்த குழந்தைகள்லாம் ஏறி விளையாடி மிதிக்கிறதுனால அந்த பெட்ஷீட்டை எடுத்து நீங்கள் துவைக்க வேண்டும். தலையில் வைக்கிறீங்களே தலையின வர அதையும் நீங்கள் எடுத்து துவைச்சிக்கிடணும். சரியா? எப்படி துவைக்கிறவங்க உண்டா? அல்லது மாதத்துக்கு ஒரு நாள் தானா? இல்லை வாரத்துக்கு ஒரு நாளாவது அதை எடுத்து, கொஞ்சம் கஷ்டம் தான், நான் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக கடினமாக இருந்தாலும் நீங்கள் அதை செய்வீர்களானால் அந்த பழக்கம் உங்களுக்கு வருமானால் உங்கள் வீடு நல்ல வாசனை உள்ளதாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். யாராவது வந்தாலும் ஓ இந்த சிஸ்டர் நல்லா இந்த வீட்டை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன, சமையல் அறைக்குள்ளே புகுந்தா பாத்திரம் எல்லாம் ஒரு பக்கம், சமையல் பண்ணது ஒரு பக்கம், அப்படி இப்படி இருந்துன்னு அசிங்கம் அலங்கோலமாக கிடைஞ்சா அந்த வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிட தான் மனம் இருக்குமா? இருக்காது. நீங்கள் என்ன செய்யணும், சமையல் வேலை முடிஞ்சு, எனக்கு ஒரு வீடு தெரியும், அவங்க சின்ன வீடு தான், அவங்க வீட்டுக்குள்ளே போனால் அந்த காலையிலேருந்து மடமடன்னு சமைச்சு எல்லாம் முடிச்சிருவாங்க. இந்த சமையல் அறைக்குள்ளே போனால் சமைச்சிருக்கிற வீடு மாதிரியே தெரியாது. எல்லா வேலையும் செஞ்சுருப்பாங்க, சோறாக்கி இருப்பாங்க, குழம்பு வச்சுருப்பாங்க, கூட்டு வச்சுருப்பாங்க, பொரியல் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் சமையல் பண்ணுனா எவ்வளோ அழுக்கெல்லாம் வரும்னு தெரியும் இல்லையா நமக்கு. ஆனால் அவங்க வீடை போய் பார்த்தா, அந்த அடுப்படியை போய் பார்த்தா சமையல் பண்ணின வீடு மாதிரியே இருக்காது, எல்லாம் நீட்டாக வச்சுருப்பாங்க, ரொம்ப சுத்தமாக இருக்கும். இப்படியாக நீங்கள் வைத்து பழகி கொள்ள வேண்டும். அழுக்கு பாத்திரம் வந்தால் உடனே ஒரு இடத்துல உடனே அதை விளக்கி சுத்தம் பண்ண முடியலைன்னா ஒரு இடத்துல ஒதுக்கி போடுங்க, கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு அந்த இடத்த நல்லா நீட்டாக கழுவி விட்டுருங்க. உடனே விளக்கி வைக்கிறது அந்த பாத்திரமுக்கும் பாத்திரத்துலேயும் நாத்தம் இருக்காது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அது அந்த இடமும் சுத்தமாக இருக்கும். முடியாத பட்சத்தில் நீங்கள் அதை தனியாக எடுத்து வைத்து விட வேண்டும். நீங்கள் சமையல் செய்த இடத்தை நன்றாக சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். சுத்தம் ரொம்ப முக்கியம். ஹலெலூயா, ஹலெலூயா, ஆமென். அது மாதிரி எல்லா இடத்துலையும் சமையலறை, படுக்கறை, ஃப்ரண்ட் ரூம். ஃப்ரண்ட் ரூமில் பாருங்கள், இன்னும் சில காரியத்தை சொல்கிறேன். ஒரு டிவி ஓடிட்டு இருக்குது, அந்த டிவியில் என்ன வருது, என்ன ஓடுது? சீரியலா, தொடர்கதையா, என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜம்முன்னு போய் அந்த ஃப்ரண்ட் ரூமில் நல்லா இவ்வளவு நல்லா வரிசையாக சேர் போட்டிருக்காங்க, போய் உட்காந்து அதில் என்ன பார்த்துட்ருக்கீங்க? உங்கள் லெஷர் டைமில் வேலையெல்லாம் முடித்த பிறகு என்ன வேலை உங்களுக்கு அடுத்தபடி? வீடு அசுத்தமாகி விடுகிறது, ஃப்ரெண்ட் ரூமில் அசுத்தம் வந்து விடுகிறது, சுத்தம் இல்லை. சீரியல் ஓடுகிறதா, தொடர்கதை ஓடுகிறதா? உங்கள் செல்ஃபோனில் என்ன பார்த்துட்ருக்குறீங்க? கிடைக்கிற நேரத்தில் என்னத்தை பார்த்துட்ருக்குறீங்க? செல்ஃபோன் எப்படி இருக்குது? கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பாருங்கள். பரலோகத்தில் காணப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை,
தீட்டு இதெல்லாம் நான் சொன்ன முந்தி சொன்ன காரியங்களெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் இருதயத்துக்குள்ள உங்கள் கையில் இருக்குமானால் அங்கே தீட்டு வந்து விட்டது. தீட்டுள்ளது ஒன்றும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. தீட்டுள்ளதும் அசுத்தமும் அருவறுப்பும் பொய், பொய்யான வார்த்தைகளை சகஜமாக பேசிடுறோம் வீட்டுக்குள்ள. அப்படித்தானா? கணவனிடத்தில் பொய், பிள்ளைகளிடத்தில் பொய், யாராவது வந்துட்டாங்கன்னா பொய், பொய்யா அப்பட்டமாக பேசி முடிச்சிடுறோம். தவறு தேவ பிள்ளைகளே, இவ்வளோ நாள் செய்து கொண்டிருந்தீர்களானால் விட்டு விடுங்கள். இதெல்லாம் நம்முடைய வீட்டை அசுத்தப்படுத்தும், இந்த வாழ்க்கையை அசுத்தப்படுத்தும். சுத்தம் இருக்காது. கர்த்தரோ சுத்தமுள்ளவர். அவர் பரத்திலிருந்து அனுப்பி தருகிற ஞானமானது சுத்தமுள்ளதாக இருக்கிறது. ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் வீடு, உங்களுடைய அதாவது எல்லா காரியமும், பிள்ளைகள், எல்லா காரியத்திலையும் சுத்தம் இருக்க வேண்டும். இப்படியானால் நீங்கள் ஒரு ஞானமுள்ள ஸ்திரீயாக இருப்பீர்கள், புத்தி உள்ள ஸ்திரீயாக இருப்பீர்கள், குடும்பத்தை கட்டுகிறவர்களாக இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு அது வழிவகுத்து தரும். இதில் கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. கர்த்தர் உங்களை இந்த வார்த்தைகளினால ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளோடு ஒரு சில நடைமுறை ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ள தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளதாக இருக்கிறது ஆண்டவரே. ஆகையினாலே எங்களுடைய வாழ்க்கை சுத்தமாகிறது மட்டுமல்ல, எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களிலும் சுத்தம் காணப்படட்டும் ஆண்டவரே. வீட்டிலும், வஸ்திரத்திலும், ஆண்டவரே வாழ்க்கையிலும், எல்லா காரியங்களிலும் சுத்தம் விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் விரும்பாத எந்த அசுத்தமான காரியங்கள் கர்த்தாவே காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் நீக்கிவிடும். எங்கள் பேச்சு, நடத்தை, சிந்தை, செய்கை எல்லாம் ஆண்டவரே சுத்தமாக இருக்கட்டும். ஆண்டவரே ஏசப்பா, இந்த கொடிய நாட்களிலே பயங்கரமான அசுத்தங்கள் உள்ளே நுழைந்து விடுகிறது. அது அசுத்தம் என்று நினைக்கிறது கூட இல்லைப்பா. இந்த பரிதாப நிலைமையை நீக்கி போடுவீராக. தீட்டுள்ளதும் அருவறுப்பும் பொய்யை நம் நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிதாப நிலைமை யாருக்கும் வரக்கூடாது ஆண்டவரே. எல்லாவற்றிலையும் சுத்தமாக இருக்க, சுத்தத்தை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருக்க இந்த பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. இந்த அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களிலே எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமே.